காய்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மகாராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ COVID-19 செகண்ட் வேவ் போயிட்டுருக்கு, அதனால் நம்மளுக்கு எவ்ரி சண்டே வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுனில் நம்ம எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பாடி நம்ம ஹெல்த்தியாக அந்த டைமில் வச்சுக்கணும், அதனால நம்ம என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் தான், இது ரெண்டையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் மார்னிங் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே 250 ml ஆஃப் வாட்டர் நான் வந்து ஆல்ரெடி குடிச்சிட்டேன். நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் சரி, இல்லை ஏன் ஏஜ் உள்ள சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும். நம்ம இப்போ சம்மர் டைம்னால நம்மளோட பாடி ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கும், அதனால நம்ம நிறையா எவ்வளோ நிறையா தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ நிறையா நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஒரு செவ்வாழை பனானா, 3 almonds, அப்புறம் 2 dates. இதை நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து மில்க் ஊற்றி நீங்கள் இதை மில்க் ஷேக்காகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை அப்படியே தான் சாப்பிட்டு போகிறேன். செவ்வாழை பனானாவில் மற்ற பனானாஸோட இதில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதனால் இதை நீங்கள் வந்து ஒரு ஹோல் பிரேக்ஃபாஸ்ட் மீலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆல்மண்ட்ஸை எப்பயுமே நீங்கள் ஓவர் நைட் சோக் வாட்டரில் சோக் பண்ணிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். இதை நீங்கள் ராவாக சாப்பிடக்கூடாது. இப்போ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். நான் வெளில கூட போய் விளையாடலாம், ஆனால் COVID-19னால நம்ம வெளில போய் விளையாடுறது சேஃப் இல்லை. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து லாக்டவுன் டைம்னால நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாவது நம்ம எதாவது பண்ணணும். உங்ககிட்ட இந்த மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலையே இல்லை, நீங்கள் வந்து அதில் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா டான்ஸ் பண்ணலாம், வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணலாம், மாடியில் கூட போய் வாக் பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைசஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒன்றாவது ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணால் ரொம்பவே நம்மளோட ஹெல்த் நல்லது. இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து ஒரு 200 calories பர்ன் பண்ணுன்னு இருக்கேன், பண்ணிடுவேன் கண்டிப்பாக. இது வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், என்ன நம்ம கைக்கும் மூமெண்ட் தரும் அவ்வளோதான். இதில் வந்து நான் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன், அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்கோம். சில டைம்லாம் நான் 13 miles ஓட்டியிருக்கேன், சாரி 30 kilometers, மைல்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் டைம்லாம் 36 minutes, அந்த மாதிரி அதில் டைமும் காட்டும். அப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் காட்டும், பல்ஸ் காட்டும், இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வேர்த்தா நான் வந்து அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே ரோஸ் மாதிரி அப்படியே எனக்கு வந்து சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரோஸ் கலரில் ஆயிரும். ஆக்சுவலி நம்மளுக்கு வேர்த்தா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வேர்த்தோன்னா அப்படியே நம்மளோட ஃபேஸே அப்படியே ஒயிட் ஆயிரும். ஏன்னா நம்ம வேர்க்கும் போது அந்த தேவையில்லாத பொல்யூட்டட் இந்த ஒரு டார்க் லேயர் வந்து அப்படியே வந்துடும். நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்ப நான் வந்து 240 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து அந்த பெயின் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த பெயின்லாம் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வந்து மியூசிக் போட்டுகிட்டே நீங்கள் வந்து மியூசிக் கேட்டுகிட்டே பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் போடுறதே தெரியாது. நான் அதுதான் என்னோடய டெக்னிக். இப்போ நான் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்.
நான் வந்து என்னோட ஒர்க் அவுட் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ நான் என் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டேன். நான் வந்து இப்போ தண்ணி குடிக்க போகிறேன். நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் பாத் எடுத்துகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம வந்து எப்பயுமே வேர்வையோடு போய் குளிக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேர்வைலாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் குளிக்கணும். சரி, குளிக்கணும். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தவுடனே நான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ வந்து கோவிட் ப்ரிகாஷன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எப்பயுமே வெளில போயிட்டு வந்த உடனே உங்களோட ஹேண்ட்ஸை வந்து சானிடைஸ் பண்ணிடுங்க. சானிடைஸ் பண்ணக்கப்புறம் உங்களோட க்ளோத்ஸை, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த க்ளோத்ஸ் எல்லாம் வந்து அப்போயே வாஷ் பண்ணிடுங்க. அப்படி உங்களால் வாஷ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் தினைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாஷ் பண்ண போடுற க்ளோத்ஸ் அந்த பேஸ்கெட்டில் நீங்கள் போடாதீங்க. இதுக்குன்னே அந்த வெளியில் போயிட்டு வர க்ளோத்ஸ்க்கு போடுறதுக்குன்னு தனியாக அதுக்கு ஒரு பேஸ்கெட் வச்சு நீங்கள் அந்த பேஸ்கெட்டில் தான் நீங்கள் போடணும். அப்புறம் அதை நீங்கள் வந்து தனியாக தான் அதை வாஷ் பண்ணணும். நீங்கள் வந்து எப்பயுமே நம்ம 1 மினிட்டாவது நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நீங்கள் எல்லா சைட்லேயும் அந்த சோப் பரவுற மாதிரி நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நீங்கள் வந்து மிடில் ஆஃப் த ஃபிங்கர்ஸில் பண்ணணும், அப்புறம் தம் ஃபிங்கர் பண்ணணும், நெயில்ஸ் பண்ணணும், பாம்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணணும். நல்லா சோப்பியாக ஆனக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். நீங்கள் வெளிலேருந்து வந்த இம்மிடியட்டாக நீங்கள் வந்து போய் குளிச்சுருங்க. நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் பாத் எடுத்தாலும் இன்னும் பெட்டர். நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் உப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணுறது இன்னும் பெட்டர். அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வாங்குகிற திங்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு 2 to 4 days வந்து அதை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றி அந்த பேக்கெட்ஸ்லாம் நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். அப்புறம் மெயினாக இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்பவே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். இது வந்து சும்மா அது ஈஸி, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து மாஸ்க் போட்டிருக்கேன், இதெல்லாம் ப்ரிகாஷன் தான், ப்ரிகாஷனாக தான் இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நீங்கள் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த COVID-19 அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு தான் இதோட சீரியஸ்னஸ் தெரியும். நம்மளுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது. அதனால் நம்ம எவ்வளோ வரைக்கும் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ வரைக்கும் நம்ம இதை ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. இது ஒன்றும் ஒரு காமெடியோ ஒரு இல்லை, இது ஈஸியாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து இதை நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃபாதரோட கேரம் போர்டு விளையாட போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து லஞ்ச் சாப்பிடுவேன். லஞ்சில் உங்களை மீட் பண்ணுறேன். காய்ஸ், இதான் என்னோடய லஞ்ச். எனக்கு வந்து மட்டா ரைஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மேங்கோஸ், அப்புறம் அவரைக்காய் பொரியல், இதில் வந்து பாசிப்பருப்பும் என்னோட அம்மா போட்டிருக்காங்க, அப்புறம் பாயில்ட் எக், கொஞ்சம் மோர் மிளகா, அதுக்கப்புறம் பீட்ரூட் பருப்பு, ரசம், கீ. லாஸ்டா குடிக்கிறதுக்கு என்னன்னா ஐஸ் மோர். இதுதான் என்னோட லஞ்ச். காய்ஸ், நான் இப்போ சாப்பிட போகிறேன். கொஞ்சோண்டு கீ நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சாப்பிட்றேன். இந்த மட்டா ரைஸ் வந்து மெயினாக கேரளா பீப்புள் தான் சாப்பிடுவாங்க காய்ஸ். அப்புறம் இந்த கீ வந்து ஹோம்மேட் கீ. இது வந்து என்னோடய பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க இந்த கீயை.
அங்கே வந்து கவு ஷெல்டர் இருக்குது. அங்கே அந்த கவுலேருந்து பால் கறந்து அதோடய ஆடையிலேருந்து இந்த கீ வந்து உருவாக்குனாங்க. எனக்கு எப்பயுமே நான் ஊருக்கு போகும்போது என்னோடய பாட்டி வந்து கண்டிப்பாக கீ வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து நம்ம தினைக்கும் கீ வந்து ஹோம்மேட் கீ நம்ம இந்த மாதிரி ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இப்போ நான் வந்து என்னோடய லஞ்சை சாப்பிட போகிறேன். என்னோடய லஞ்ச் சாப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு பவர் நேப் எடுத்தேன். நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்ட உடனே போய் படுத்துடக்கூடாது, கொஞ்சம் ஒரு 1 to 2 hours கழித்து தான் நீங்கள் போய் படுக்கணும். பவர் நேப்னால் நம்ம ஒரு 1 to 1.5 hours தூங்குறது. தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா பிரிஸ்காகவும் நம்மளோட பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். நான் வந்து 1 hour நான் வந்து தூங்கினேன், பவர் நேப் எடுத்தேன். நான் வந்து நம்ம நைட் தூங்க போகும்போது நம்ம குட் நைட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து பவர் நேப் எடுக்க போகும்போது நான் வந்து குட் நாப்பின்னு சொல்லுவேன். அது நானே உருவாக்குனேன். இப்போ நான் வந்து நான் டின்னர் சாப்பிட போகிறேன். என்னோடய டின்னர் வந்து 1 bowl of watermelon. எனக்கு வந்து லஞ்ச் வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்டனால எனக்கு வந்து டின்னர் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லான் இருந்தேன். அதனால் வந்து 1 bowl of watermelon சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றலாம். அப்படி உங்களுக்கு பசிக்கலைன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லைட்டாக பசிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 1 bowl of fruit எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஆனால் பசிச்சிச்சு ஆனால் நீங்கள் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இருக்காதிங்க. உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றலாம். ஓகே, நான் வந்து இப்போ அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு நான் வந்து என்னோடய ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தூங்க போயிடுவேன். அப்புறம் இன்னொரு மெயின் கோவிட் ப்ரிகாஷன்ஸில் வந்து நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம ஏஜ் உள்ள சில்ட்ரன்ஸ்லாம் நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம மெயினாக ஹெல்ப் பண்ணணும். அவங்களே பண்ண வச்சிட்ருக்கக்கூடாது. நம்ம என்னெல்லாம் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் நம்ம பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் சென்னை மகாராணி. பாய் காய்ஸ்.